ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் அப்படின்றது சொன்னால் புரியாது. ஆனால் அந்த தனிமையை அனுபவிக்கும் பொழுது தான் அதனுடைய வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமாயிருக்கும். எனவே யாருக்கும் தனிமையை மட்டும் பரிசாக கொடுக்காதீங்க அப்படின்ற அழகான வேண்டுகோளோடு இதோ குரலின் குரலின் 21வது கதை, புறம் பேசாதே. அந்த முதியவர் வீட்டில் தனிமையில் இருந்தார். படித்தவர், பணி ஓய்வு பெற்றவர், மனைவி இல்லை, பிள்ளைகள் திருமணமாகி வெளியூரில் வாழ்கிறார்கள். நல்லவர்தான், ஆனால் கொஞ்சம் துடுக்குத்தனம் நிறைந்தவர். மற்றவர்களை மிக எளிதாக குறை கூறுபவர். அவருடைய பக்கத்து வீட்டுக்கு புதிதாக ஒருவன் குடி வந்தான். அவனுக்கு ஆக்டிங் டிரைவர் வேலை. யாராவது தங்கள் காரை ஓட்ட டிரைவர் வேண்டும் என்று அழைக்கும் போது போவான். மற்ற நேரங்களில் வீட்டில்தான் சும்மா இருப்பான். இவருக்கு அவன் மேல் பயங்கரமான சந்தேகம். திடீரென்று நள்ளிரவில் கிளம்பி போகிறான். காலை 8 மணிக்கு வீடு திரும்புகிறான். சில நாட்களில் மாலையில் போகிறான், இரவில் வீடு திரும்புகிறான். ஒருவேளை அவன் திருடனாக இருப்பானோ என நினைத்தார். இந்த எண்ணம் நாளாக நாளாக மிக வலுப்பெற்றது. தன் நண்பர்களிடம் அவனை பற்றி சொன்னார். காய்கறி பழம் விற்க வருபவர்களிடம் தன் சந்தேகத்தை சொன்னார். அந்தால் திருடன்னு நினைக்கிறேன் என்கின்ற எண்ணத்தை அவர் மெல்ல பரப்பினார். அதனால் அந்த வதந்தி பரவவும் ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் போலீஸே அவனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். ஆனால் அவன் அப்பாவி, அவன் ஒரு டிரைவர்தான் என்பது நிரூபணம் ஆனதும் அவனை விடுவித்து விட்டார்கள். ஆனால் அந்த டிரைவருக்கு மன உளைச்சல் அதிகமானது. நான் என்ன திருடனா? என்னை போய் கைது செய்து விட்டார்களே! எல்லாம் இந்த பக்கத்து வீட்டு பெரியவரால் தானே நடந்தது என்கின்ற கோபமும் ஆற்றாமையும் எழுந்தது. அவன் முதியவரின் மேல் மான நஷ்ட வழக்கு தொடுத்தான். வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதியிடம் முதியவர் சொன்னார், நான் யாரையும் காயப்படுத்தவில்லை, என் எண்ணத்தை தானே சொன்னேன். வாய்வார்த்தையாக எதையோ யாரிடமோ சொன்னேன், அவ்வளவுதான். டிரைவரோ போலீஸால் தான் அலைக்கழிக்கப்பட்டதை, அந்த அவமானத்தால் மனது பாதித்ததை எல்லாமே பெரியவர் புறம் கூறியதால் தான் என்பதை விளக்கமாக எடுத்து சொன்னான். நீதிபதிக்கு டிரைவரின் நிலையும் பெரியவரின் வீம்பும் புரிந்தது. முதியவரை அழைத்து, நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி நீங்கள் சொல்ல அனைத்து விஷயங்களையும் ஒரு காகிதத்தில் எழுதி அந்த பேப்பரை துண்டு துண்டாக கிழித்து போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு துண்டாக போட்டுக்கொண்டே செல்லுங்கள். நாளைக்கு காலையில் வாருங்கள் என்றார். அடுத்த நாள் அந்த முதியவர், டிரைவர் இருவரும் கோர்ட்டில் ஆஜரானார்கள். நீதிபதி முதியவரை அழைத்தார். நான் சொன்னது போல செஞ்சீங்களா? ஆமாம் ஐயா, நேற்று நீங்கள் வீசி எறிந்த காகித துண்டுகள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு வாருங்கள், அதன் பிறகு தீர்ப்பு சொல்கிறேன் என்றார். அது எப்படி முடியும்? அந்த காகித துண்டுகள் காற்றில் பறந்து சிதறியிருக்கும். அதை போய் எப்படி கண்டுபிடிப்பது? முடியாதில்லையா? அப்படித்தான், நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் திரும்பவே பெற முடியாதவை. ஒருவரின் வாழ்க்கையே பாதிக்கும் ஆற்றல் கொண்டவை. நாம் வாய்க்கு நாம் தான் எஜமானாக இருக்க வேண்டும். அப்போதுதான் சொல்லும் வார்த்தைகளுக்கு நாம் அடிமைகளாக மாறாமல் இருப்போம். உண்மையில் புறங்கூறுதல் என்பது ஒரு திருடனை விட மோசமானது. ஏனென்றால் அது ஒரு மனிதனின் மதிப்பு, மரியாதை, கண்ணியம், நல்ல குணம் அனைத்தையும் களவாடி விடுகிறது. அவற்றை அந்த மனிதருக்கு யாராலும் திரும்ப தர முடியாது. எனவே நீங்கள் குற்றவாளியே என்று தீர்ப்பளித்தார். குரல் கண்ணின்று கண்ணர் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் பின்விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது மிகவும் தவறாகும். எக்ஸ்பிளனேஷன். தோ யூ ஸ்பீக் வித்தவுட் கைண்ட்னஸ் பிஃபோர் அனதர் ஸ்பேஸ், ஸ்பீக் நாட் இன் ஹிஸ் ஆப்சன்ஸ் வேர்ட்ஸ் விச் ரிகார்ட் நாட் த எவில் சப்சிக்வெண்ட்லி ரிசல்டிங் ஃப்ரம் இட். ஹாவ் அ நைஸ் டே.